ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கைலாய மலையில் தோன்றிய ஓம் வடிவம், இவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம். இயற்கையும் இறைவனும் ஒன்றாகும். அந்த இயற்கையின் படைப்புகளில் அனைத்தையும் ஞானத்தை கொண்டு பார்க்கும் பொழுது இறைவன் இருப்பதை நாம் உணரலாம். அந்த வகையில் இயற்கையின் படைப்பான உயரமான மலைகள் கடவுளின் ஆற்றலை கொண்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வீக ஆற்றல்களையும் அதிசயங்களையும் கொண்டதுதான் சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாய மலை. அதில் காண கிடைக்காத ஒரு அதிசய காட்சியை பற்றி இங்கு காண்போம். இக்காணொளி திபெத் பீடபூமியில் இருக்கும் கைலாய மலை மற்றும் மானசரோவர் ஏரிக்கு புனித யாத்திரைக்கு சென்ற ஒரு ஆன்மீக யாத்திரிகரால் தனது கேமராவினால் படமாக்கப்பட்டது. இதில் அந்த கைலாய மலையின் பக்கவாட்டு சரிவில் உலகத்தின் உண்மையாக இருக்கும் பிரணவ மந்திரமான ஓம் என்கிற மந்திர எழுத்து வெள்ளை பணியால் எழுதப்பட்டிருப்பதை போன்ற ஒரு காட்சி தெரிகிறது. இந்த கைலாய மலை மற்றும் மானசரோவர் ஏரி இருக்கின்ற இந்த திபெத்திய பீடபூமி உலகிலேயே மிக உயரமான மலைகளை கொண்ட இமயமலை தொடர்களுக்கு வடக்கு புறமாக அமைந்துள்ளது. எந்த ஒரு தீவிர சிவபக்தர் கூட நினைத்தவுடன் சென்று தரிசிக்க முடியாத புண்ணிய பூமி தான் இந்த கைலாய மலை. அந்த சிவபெருமானின் அருளின்றி யாரும் கைலாய மலை யாத்திரையை மேற்கொள்ள முடியாது. பல கடினமான பயணப்பாதை மற்றும் சீதோஷண நிலையும் இந்த யாத்திரையை சவால் நிறைந்ததாக மாற்றுகிறது. இந்த கைலாய மலை ஜனன மந்திரத்தினார் மற்றும் புத்த மதத்தினரும் ஒரு புனித மலையாக கருதி வழிபடுகின்றனர். தெய்வீக மலையாக இது கருதப்படுவதால் யாருமே இந்த மலையின் மீது ஏறாமல் அதன் அடிவாரத்திலேயே இருந்து வழிபடுகின்றனர். சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தியுடன் இந்த கைலாய மலை பயணத்தை மேற்கொள்பவர்களுக்கு இந்த ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை காட்டி தனது இருப்பை காட்டியுள்ளதை போல் வேறு பல வகைகளிலும் தனது அற்புதங்களை காண்பிப்பார் உலகை காக்கும் இந்த சிவபெருமான். ஓகே விவோஸ், இது போன்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.